நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்தியா ஒருபோதும் அதனை சகித்துக் கொள்ளாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லடாக் எல்லைப் பகுதியில் 9 மாதங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் அவர் விளக்கம் அளித்தார். லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் சீனா ராணுவம் படைகளை குவித்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடந்த ஆண்டு மே மாதம் முதல் மோதல் ஏற்பட்டது. அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பு ராணுவ கமாண்டர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்நிலையில் மாநிலங்களவையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியாவிற்குள் ஊடுருவும் சீன ராணுவத்தின் முயற்சியை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக தெரிவித்தார். மோதலின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் அவர் கூறினார். 9 மாதங்களுக்கு பிறகு படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதியில் இந்தியா வலுவான நிலையில் இருப்பதாகவும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே இருதரப்பு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். அமைதியை ஏற்படுத்த எப்போதுமே பேச்சுவார்த்தையை இந்தியா மேற்கொண்டிருப்பதாகவும் நமது மண்ணில் ஒரு அங்குலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். सभापति महोदय, पिछले वर्ष से मिलिट्री एंड डिप्लोमेटिक लेवल पर चीन के साथ हमारा संबंध बना रहा है। इस बातचीत में हमने चीन को यह बताया है कि 3 सिद्धांतों के आधार पर हम इस समस्या का समाधान चाहते हैं। फर्स्ट, दोनों पक्षों द्वारा एलएसी को माना जाए और उसका आदर किया जाए। दूसरा, किसी भी पक्ष द्वारा यूनिलेटरली स्टेटस को बदलने का प्रयास न किया जाए। तीसरा, सभी समझौतों का दोनों पक्षों द्वारा पूर्ण रूप से पालन किया जाए। सभापति महोदय, फ्रिक्शन क्षेत्रों में डिसएंगेजमेंट के लिए भारत का यह मत है कि 2020 की फॉरवर्ड डिप्लॉयमेंट जो एक दूसरे के बहुत नजदीक हैं, वे दूर हो जाएं और दोनों सेनाएं वापस अपनी अपनी स्थायी या मान्य चौकियों पर वापस लौट जाएं। सभापति महोदय, बातचीत के लिए हमारी स्ट्रेटजी तथा अप्रोच माननीय प्रधानमंत्री जी के इस दिशा निर्देश पर आधारित है कि हम अपनी 1 इंच जमीन भी किसी और को नहीं लेने देंगे। முன்னதாக 9வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட ஒருமித்த முடிவின்படி பாங்கோங் ஏரியின் தெற்கு மற்றும் வடக்கு கரை பகுதிகளிலிருந்து இந்தியாவும் சீனாவும் தங்களது படைகளை திரும்பப் பெற தொடங்கியுள்ளதாகவும் சீன பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருந்தது.